நான் வந்து கோயம்புத்தூர் ஜில்லாவில் ஒரு சாதாரண சின்ன கிராமத்தில் பிறந்து 11 பேர் கிராமத்தில் வந்து ஒன்றா படிக்க ஆரம்பித்தோம். கடைசியில் எல்லாம் ட்ராப் அவுட் ஆகி நான் உதர்ந்தேன். முறையாக வந்து எஸ்எஸ்எல்சியை முடித்தேன். எங்கள் ஊரில் கரண்ட் கிடையாது, நான் பிறந்த ஊர் கரண்ட் கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, புனித நீர் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, சாலை வசதி கிடையாது. அந்த ஊர் வந்து பிறந்து சென்னை வந்து 1958 சென்னை வந்தேன். ஒரு 6 ஆண்டுகள் ஓவியக் கல்வியில் படித்தேன். அந்த படித்து முடிஞ்சப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு, ஆற்று வச்சு பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இன்றைக்கி நாங்கள் கௌரவமாக உட்காந்துருக்கோன்னா அது வந்து சினிமா போட்ட பிச்சை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆற்று நான் குறை சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. மீண்டும் சொல்கிறேன், இன்னொரு உதவி இருந்தால் நான் ஓவியனாக தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன், நடிகனாக இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் ஓவியனாக பிறக்கணும்னா ஓவியனாக இந்தியாவில் போடக்கூடாது. இந்தியாவில் ஓவியனாக பிறந்தால் பழையபடி சைன் போர்டு வரைஞ்சிக்கிட்டு பேனர்கள் வரைஞ்சி தான் முடியுமே தவிர இதில் வாய்ப்புகள் கிடையாது. பாம்பே கூட மன்னிச்சுலாம், டெல்லி மன்னிச்சுலாம், மெட்ராஸ் எவ்வளவோ இப்போ பெட்டர், இப்போ அப்ளைட் ஆர்ட்ன்னு சொல்லி ஓவியத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த 58, 59, 60 வந்து அவ்வளவு கொடுமையான விஷயம். நான் வந்து வரைஞ்ச ஓவியத்தை பற்றியெல்லாம் அந்த பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்ட்டை பற்றி நீங்கள் ஜன்லா விஷயம் என்னென்னா, இந்த கார்ட்டூன்கிறது ஆர்ட்டில் ஒரு பிரிவு தான். ஆர்ட்டில் பல பிரிவுகள் இருக்குது. நான் வந்து போர்ட்ரேட் பெயிண்டராக இருந்தேன். போர்ட்ரேட்னா பல தலைவர்களையும் உங்களையும் உட்கார வச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே வச்சு அதை ஃபுல் ஃபிகர் வரையுவேன், போர்ட்ரேட் வரையுவேன். அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்ஸு ஸ்பாட்டில் போய் உட்காந்து வரையக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸு, ஸ்பாட் லேண்ட்ஸ்கேப்ஸு நான் நிறையா பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ ராஜேந்திரலாம் இருக்கிறாரு, அவர் என்னை விட ஒரு 10-20 வருஷம் ஜூனியராக இருப்பார். என்னுடைய அறிவு கேட்டி வரை வந்து ஓவிய கல்லூரியில் படித்த காலங்களில் சொந்த செலவு கூடி 8 நாள் 4 நாள் சொந்த செலவு போட்டு கை காசு செலவுனையும் போய் ஒவ்வொரு ஊரில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓவியம் வரைந்தவன். இந்த 50 வருஷம் நான் தான் இருக்கிறேன். ராஜேந்திரன் அந்த சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு, இதை சொல்லிவிடுங்க. 50 வருஷத்தில் வேறு யாருமே இல்லை. ஏன்னா இப்போ எனக்கு முன்னாடி வந்து சில்பி அவர்கள் வந்து ஆண்டவுடன் பத்திரிக்கை சாப்பிட்ல 100 ரூபா போய் வரைஞ்சிருக்கார். சில்பியெல்லாம் கையெழுத்து கும்பிட வேண்டிய ஒரு ஓவியம். ஒரு லைனில் கோவிலெலாம் மண்டபங்களையும் கோபுரங்களையும் மூலவிகரங்களையும் மூலவிகரங்களும் வண்ணத்தை வரைஞ்சிருக்காரு. மற்ற மண்டப பிரகாரத்திலாம் வந்து லைன் டிராயிங்கில் சில்பி வரைஞ்சிருக்காரு. அவர் கடவுள் நம்பிக்கையுள்ளவர், மிகப்பெரிய பக்தர். பட் அவங்க எல்லாருமே விகடன் அனுப்பியது, அதனால் போய் அவர் வரைந்தார். அது போயிட்டு வந்தால் வரைஞ்சுக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும். ஆனால் அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து 6-7 ஆண்டுகள் வந்து ஓவியக்கலுக்காக வாழ்ந்தவன் தான். அந்த படங்களை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த போர்ட்ரேட் குரூப் ஒன்று, லேண்ட்ஸ்கேப் வரைகிறது ஒன்று, அதில் இந்த கேரிகேச்சர் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஓவியத்துக்கு நடுவில் உள்ள விஷயம். இது கார்ட்டூன்கள் இன்னும் கொஞ்சம் கீழே உள்ள விஷயம். இப்போ நீங்கள் காலையில் நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்க, காலையில் சன்ரைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் கடலுக்கு மேலே ஒரு வட்டமாக சூரியன் வருது. அந்த சூரியன் வரும்போது இங்கேருந்து ஒரு 2 மைல் தூரத்தில் ஒரு சின்ன போட்டு அந்த சூரியனுக்குள்ளே கிராஸ் ஆகும். அது நீங்கள் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். சூரியனுடைய வட்டத்துக்குள்ளே ஒரு 3-4 மைல் தூரத்தில் ஒரு சின்ன போட்டு ஒரு சின்ன பொம்மை மாதிரி அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. இதெல்லாம் நீ உள்வாங்கணும், இயற்கையை உள்வாங்கணும். இப்போ ரோட்டில் போயிட்டுருப்பீங்க, ஒரு 3 வயசு பாப்பாவுக்கு ஒரு ரோட்டில் ஓடிட்டுருக்குது, யாரு போய் கொண்டே தெரியாது, லாரி வேகமாக வருது, தடாலுக்கு ஓடி போய் அந்த குழந்தைய காப்பாற்ற முயற்சி பண்ணுறான். இப்போ நேற்று வாட்ஸ்அப் ஒரு வந்தது, ஒரு ஆதிவாசி பெண்மணி ஒன்று கரடி செத்து போனதால், தாய் கரடி செத்து போனதால் கரடி குட்டிக்கு பால் கொடுக்குறான். அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீ உள்வாங்கி அந்த உணர்வுகளை வந்து நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்துறது தான் கார்ட்டூன். அதில் வந்து உலகளவில் பெரிய கார்ட்டூனிஸ்டாக வந்து வாழ்ந்தவர் டேவிட் லோ அப்படின்னு பேர். அவர் தான் உலகளவில் பெரிய கார்ட்டூனிஸ்டாக வாழ்ந்தாள். இப்போ அதாவது 2வது உலக யுத்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டு பிரிட்டிஷ் பிரமஸ் சர்ச்சில் இந்த பக்கம் ரஷ்யாவில் ஸ்டாலின், இந்த 3 தலைவர்கள் கண்ணிலே விரலை விட்டு ஆட்சியமைந்தன் ஹிட்லர். இந்த ஹிட்லர் ஒரு ஓவியர் என்பது நிறையா பேர் தெரியாது. ஹிட்லர் அடிப்படையில் ஒவ்வொரு ஓவியர் சைவம் சாப்பிடக்கூடியவன். சின்ன கிராமத்தில் பிறந்து படம் வரைஞ்சி அங்கே வாய்ப்புன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டவுனுக்கு போய் டவுன்லேயே அங்கேயே தங்கிட்டு ஓவியம் வரைஞ்சி அதை வச்சு பொழைச்சாள். அதுக்கப்புறம் அதிபர் ஆகிப்படுறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் காரணமானவர் ஆகிடுறாரு. இந்த 3 பெரிய அதிபர்களுக்கும் கண்ட விரலோட்டு ஆட்டின ஒரு மனிதன். 2வது உலகத்தில் இறந்து போனவங்க எண்ணிக்கை வந்து 3 கோடி பேர். உலகளவில் 2வது உலகத்தில் இறந்து போனவங்க 3 கோடி பேர். அந்த 1 கோடியே 40 லட்சம் பேரை ஒரு ஹிட்லர் மட்டும் கொண்டிருக்கிறான். அதில் டீனேஜ் குழந்தைகளை வந்து 15 லட்சம் குழந்தைகளே கேஸ் சாம்பிளை வச்சு கொண்டிருக்கிறான். அந்த ஹிட்லரை வந்து உண்டில்லன்னு ஆக்குனாடு டேவிட் லோ. டேவிட் லோ பெயிண்டிங்கை பார்த்து மிரண்டு போன ஹிட்லர் வந்து இந்த வாரில் கூட நான் ஜெயிச்சேன்னா முதல் பலியே இந்த டேவிட் லோ தான், அப்படி வெயிட் பண்ணால் துரதிருஷ்டவசமாக வாரில் தோற்று போகிறான்.
அந்த லே டேவிட் லோவை கொண்டாடிய மனிதர்கள் இந்தியாவில் நம்ம ஆள் ஆர் கே லக்ஷ்மண். ஆர் கே லக்ஷ்மணன் வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கினா அவர் கார்ட்டூனிஸ்ட். அவங்க அப்பா வந்து ராசிபுரத்தில் பிறந்தவர், ஆனால் ஆர் கே லக்ஷ்மண் வந்து மைசூரில் பிறக்கிறாரு. அப்படி செல்ஃப் மேடு மேலே சுயமாக தான் வரைஞ்சாள். அதுக்கப்புறம் விகடனில் பார்த்தீங்கன்னா மாலி கொடுத்துருந்தார். மாலிக்கு அப்புறம் வந்து இந்த பக்கத்தில் வந்து சீதர்னு ஒருத்தர் பண்ணார். கடைசியாக கோபுன்னு ஒரு மாமனிதர் 94 வயசு எனக்கு எடுத்துகிட்டா ஒரு காட்ஃபாதர் மாதிரி நான் நேரில் விட்டு கற்றுக்கல. மிகப்பெரிய ஓவியர் கோபுல். கோபுல் இவங்க எல்லாமே கார்ட்டூன் கேரிகேச்சர் மிக்ஸ் பண்ணி ஓவியங்களை வரைஞ்சவங்க. அந்த அந்த பரம்பரையில் இப்போ சமீபத்தில் தினமணிகளோடு சேர்த்து ஒரு 28 ஆண்டுகள் 1700 கார்ட்டூன் போட்டாலும் மதி என்ற ஒரு இளைஞன். மதி வந்து திண்ணவேலியை பேஸ் பண்ண இளைஞன். 50 வயசு கூட ஆகலை. அவருக்கு சமயத்தில் நான் பைட் ஒன்று பண்ணி கொடுத்தேன். கற்பனை 10,000 கார்ட்டூன் வந்து நீங்கள் வரையிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி கார்ட்டூன் துறையிலே இப்போ இந்த மோனிஷா வந்து இப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். இது ஒரு ஃபேன்சி அப்படின்ற அப்படி விடாமல் இது ஒரு மாபெரும் கலை. இது காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் நல்லா இருக்கணும்னா வேறு எந்த கலையும் இல்லை. இந்த இந்த கலையை வந்து பெருசாகி கல்யாணம் பண்ணி எல்லாம் ஆனால் கூட இந்த ஓவியக்கலை தொடர வேண்டும் என்று வாழ்த்து கொள்கின்றேன். அப்போ எனக்கு இந்த இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சம்மந்தம்னு சொன்னால், நான் அடிப்படையில் ஒரு ஓவியம் தான். நடிகர்கள் 40 வருஷம் பண்ணால் கூட நான் என்னை மிகச்சிறந்த நடிகனாக சொல்ல மாட்டேன். என்னை விட மிகச்சிறந்த நடிகனாக நான் ஏற்றுக்கூட 2 பேர் தான். எங்கள் காலத்தில் முந்தின காலத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவர்களும் எனக்கு பின்னாடி வந்து கமலஹாசன் அவர்கள் தான் உலகத்திலேயே பெரிய நடிகர்கள் லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடிய ஆளு. நான் வந்து 2வது கேட்டகரியில் வர்றேன். ஆனால் ஓவியத்துறையை பொறுத்தவரை நான் வந்து 7 வருஷம் தான் வரைஞ்சிருக்கிறேன். ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன். 24 வயதிற்குள் நான் வரைந்த ஓவியத்தின் தரத்தில் இந்தியா மொத்தம் சேர்த்தா நீ 20 பேர் எடுக்க முடியாது. இந்தியா மொத்தம் சேர்ந்தீங்கன்னா 20 பேர் எடுக்க முடியாது. அதை அதை விளக்கி சொல்ல என்னடா பக்கம் பக்கமாக பேசுகிறத விட அந்த புஸ்தகம் கொண்டு வந்திருக்கேன். மோனிகா கொடுக்குறத அந்த புஸ்தகத்தை வச்சு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன்.